ஓகே, ஸோ சம்மர் ஸ்லாம் 2021ல் நம்ம சீனியர்ஸ்ல ஜான் சீனா வெர்சஸ் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் தான் நடக்கும்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா கதையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது ஸ்மாக் டவுனில் சேர்த்ததை நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வேறு லெவலில் இருப்போது, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட சீனியர் லீடர் ஜான்சனாக வராரு. ஸோ அவர் என்னெல்லாம் பேசினாரு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா ஐகார்டில் மேலே தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஷார்ட்கட்டாகவே இது பார்த்துடலாம். ஸோ அவர் என்ன சொல்லாருன்னா வராரு, தென் வந்து ரோமனை வந்து அவர் ரொம்ப திமிராக இருக்கும், அதெல்லாம் உடைக்கணும்லாம் சொல்லுவார். தென் வந்து ரோமனை கால் அவுட் பண்ணுவார், அவரோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு கூப்பிடுவார். ஆனால் அங்கே ரோமன் வராமல் அங்கே வந்து நம்மளோட பவுல் லேமன் வராரு, அவர் வந்து சொல்கிறார், ஸோ நம்ம ஹெட் ஆஃப் த டேபிள் ட்ரைபல் சீஃப் இங்கே இருக்கார், அவர் வந்து உன்னோட இந்த அட்ரஸ் பண்ணுவார், ரிப்ளை கொடுப்பார், ஆனால் மெயின் இவெண்ட்டில் கொடுப்பாங்கன்னு வந்து இங்கே வந்து நான் ப்ராப்ளம்னு சொல்லுவார். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோ. ஸோ தென் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குறோம் ஸ்மாக் டவுனில். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பின்பால் வர்சஸ் சாமி ஜெயின்கான மேட்ச் பார்க்குறோம். இந்த மேட்ச் ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ நம்ம பின்பால் ரிட்டர்ன் பண்ணி நம்ம சாமி ஜெயின் மேலே அட்டாக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கோசம் தான். ஸோ மேட்ச் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம டாமினேட்டாக நம்ம பின்பாலர் பார்க்குறோம். ஸோ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்பாலர் கிட்ட தான் இருக்கும். ஸோ பின்பாலர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாரு. தென் வந்து நம்மளோட பிக்கி வராரு. ஸோ பிக்கி அவரோட பிரேக் பீஸ் எடுத்துன்னு வராரு, அவர் வந்து டேங்க் சொல்கிறாரு, அவர் வந்து ஜெயிச்சிருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றி செலிப்ரேட் பண்ணலான்னு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க, யூ டிசர்வ் இட், யூ டிசர்வ் இட்ன்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ க்ரௌடோட பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனல் ஆகிடுவாங்க இந்த கேட்டு. தென் வந்து அவங்க இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு இருப்பாங்க, அங்கே வந்து அப்பளோ குழுஸ் வந்துடுறாங்க, அவங்க வந்து இன்டர்வ் பண்ணிடுறாங்க. தென் அவங்க மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ஸுகளோட பாபி ரூட்டோ வந்து வந்துடுறாங்க, தென் வந்து சிசாரோ வந்துடுறாங்க அவங்க டைட்டிலுக்காக, தென் வந்து சின்ஸ்கோ வந்துடுறாங்க. ஸோ இங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிங்குள்ளே மூணு பேர் ஹீலாக இருக்காங்க, மூணு பேர் ஃபேஸாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரால் ஆகிடுது, சண்டை பார்க்குறோம். நடுவில் நம்ம சிசாரோ பார்த்தீங்கன்னா அப்பளோ குழுஸ் ஸ்விங் பண்ணுறதோ பார்த்தோம். ஸோ இது பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சிடும். இன்னொன்று நம்ம மயாமியில் ஸ்மாக்டவுன் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆஞ்சல் டாக்கின்ஸ்க்கும் சாட் கேபிளுக்கும் வந்து மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ஆஞ்சல் டாக்கின்ஸ் வந்து ஜெயிச்சிடறாரு. இன்னொன்று வந்து உமன்ஸ் ரா ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பும் மேட்ச் நடந்திருக்குன்னு சொன்னாங்களே, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ பிரியங்கா பெலருக்கு வெர்சஸ் கார்மிலாக்கான மேட்ச்சும் நடந்திருந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா யார் தான் ஜெயிப்பா, கண்டிப்பாக வந்து பிரியங்கா பெலர் வந்து ஜெயிச்சிடறாங்க, அவன் டைட்டில் ரீடைன் பண்ணிடுறாங்க. நம்ம பேக் ஸ்டேஜில் பார்க்குறோம் நம்ம கேஓ வந்து நாக்ஸும் அப்புறம் ஷார்ட்டேஜோட டேங்கில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும், ஸோ அதை ரிப்பேர் பண்ணியிருப்பார். அதே மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்பனும் வர்றாரு, அவர் வந்து லாஸ்ட் வீக்கில் நான் உனக்கு கலாய்ச்சதுக்கு சாரி அப்படின்னு இது சொல்லுவார். தென் வந்து மன்னிப்பு கேட்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேவன் கிட்ட காசோ கேட்பார், கேவன் வந்து காசோ கொடுப்பாரு. அந்த டேங்க் சேவை பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த அம்புக்குடி மேலே வந்துடும், நம்ம பேன் கார்டு மேலேயே பட்டுரும், கீழே பட்டுரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கும்ல கையில், ஸோ அதை வந்து நம்ம டாப்ஸில் வந்து உஷாராக எடுத்துன்னு போட்டுறாரு. தென் நம்ம ரிங்கில் பார்க்குறோம் நம்ம எஜ்ஜும் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு, அவர் சொல்லுவார், ஸோ நான் மேட்ச்சில் வந்து இன்றைக்கி நான் இந்த ஸ்மாக் டவுனில் வரேன்ல, ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாம்பியனாக வந்திருப்பேன், யூனிவர்சல் டைட்டிலோட வந்திருப்பேன், ஆனால் அது இல்லைன்னா அது காரணம் வந்து செத்ரான்ஸ்தான் அப்படின்னு வந்து பேசுவார். இதுவும் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், ஸோ அது நீங்கள் லிங்க்கில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேசுவாங்கன்ட்டு, ஸோ நம்ம செத்ரான்ஸ் வந்து வருவாங்க, அவங்க வந்து கலாய்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பிரால் ஆகிடும், ஒரு வகையில் ஃபுல்லாக பிரால் ஆகிடும். சம்மர் ஸ்லாம்க்காக தான் இந்த மேட்ச். தென் வந்து நம்மளோட டோனி ஸ்டாம் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து இங்கே டெபியூட் பண்ணுறாங்க. ஸோ டெபியூட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடுறாங்க. தென் நம்ம ஜிமி ஊசோ வர்சஸ் டாமினிக் மிஸ்டோரியோக்கான மேட்ச் பார்க்குறோம். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அதே சீட்டிங் பண்ணி வந்து இங்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ ஊசோ போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரோமனோட தீம் சாங் ப்ளே ஆகுது. தென் வந்து அவங்க பிளட் லைன் வந்து அப்படி ஷோ பண்ணுறாங்க அவளோட டைட்டிலை. தென் நம்ம ரோமன் ரிங்குள்ளே வராங்க, அவங்க வந்து பேசுகிறாங்க, ஸோ இந்த ஜான்சி நான் என்ன சேலஞ்ச் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு, அதே சேமு அதே தான் நம்ம இதை பற்றி பேசிட்டோம். ஸோ அங்கே வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலன்னு வந்து நம்ம ரோமண்டிக் சொல்கிறாரு. நம்ம சர்ப்ரைஸாக நாங்கள் ஜான்சினாக தான் வரோம்னு நினச்சி பார்த்தா அந்த நம்ம பின்பேலர் அங்கே வந்துட்டார். ஸோ அவரும் வந்து சேலஞ்ச் தட்டி விட்டார், ரோமன் அங்கே சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக வந்து மேட்ச் நடக்குமா இல்லை ஜான்சினா அடுத்த வர ஸ்மாக் டவுனில் வருவாரா, ஸோ இதில் எல்லாமே ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ வரப்போகிற ஸ்மாக் டவுனில் தான் எல்லாம் தெரியும். ஸோ வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கான ஸ்மாக் டவுன். மெயினாக வந்து எஜ்ஜோட அப்புறம் செட்டன்ஸோட வந்து செக்மெண்ட் பார்க்காம இருக்காதீங்க, அது கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ரோமனோட செக்மெண்ட்டை. ஸோ ஓகே, நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நினச்சி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த லிங்க்கில் இருக்கும், அதில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அது போய் பார்த்துருங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.